அப்படின்னா கொஞ்சம் வாய் திக்கி திக்கி பேசுவேன், அதை கொஞ்சம் சரி மன்னிச்சுக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஊரில் வந்துட்டு கரும்பு வெட்டினிருந்தாங்க, அப்போது ஒரு கொஞ்சம் போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் சிராச்சி இது வீடியோ எடுக்கலான்னு தான் எடுத்தேன். எப்படி வெட்டுறாங்கன்னு சின்ன பையனும் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டு கரும்பு யாரோ என்ன அது எப்படி வெட்டுறாங்கன்னு தெரில. சிராச்சி ஒரு டைம் எதுக்கோ வீடியோ எடுத்துக்கலான்னு எடுத்தேன். இது எங்கள் நேரத்தில் பண்ணது சரி ஆச்சு அப்படின்ட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலை பார்த்துன்னு இருந்தாங்க. சீரியஸாக எனக்கு தெரியல, நானே நினச்சேன் ஒரு மிஷினை வச்சு கட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, எல்லாமே கையில் தான் கட் பண்ணிடுறாங்க. அப்படியே அங்கேருந்து போயிட்டு அவங்க பார்த்தா அந்தாண்டு ஒரு நாலஞ்சு பேர், இங்கே ஒரு இங்கே ஒரு ஆறு பேர் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு மூணு சைடுக்கு அங்கே ஒரு ஏழு பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே இருப்பாங்க, இந்த லைனில் மட்டும் எட்டு பேர் இருப்பாங்க. நாங்கள் எட்டு பேர் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆறு பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல பண்ணிடுறாங்க. ஏன்னா நானும் மிஷினில் பண்ணாதான் அது ரொம்ப காஸ்ட்லி ஜாஸ்தி செலவாகுதுன்னு சொல்லி தான் இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. சரி ஆச்சுன்ட்டு எவ்வளோ கிளம்பி இது பண்ணுறாங்க பார்த்தா அது லைனாக எடுத்து வச்சுக்கோங்க பிள்ளைங்க. ஒவ்வொரு பண்டை வந்துட்டு ஒவ்வொரு இதாக கட்டி வச்சுக்கிறது பிள்ளைங்க. எனக்கு இது தெரியாது தான், ஆனால் அவங்க அப்படியே பண்ணுறாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம வந்தோமா இப்படியே வீடியோ பார்த்தோமா எல்லாம் சீரியஸாக சொல்கிறேன். இந்த மாதிரி கரும்பு வெட்டுறதுலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்து நிற்கிறது ஊருக்கு போ. ஆனால் அந்த கரும்பு வெட்டுறதுலாம் நான் மிஷினில் தான் வெட்டுறாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த லாரியில் போகும்போது கட்டுக்கட்டாக போகும் இல்லையா, நான் மிஷினில் தான் வெட்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு நினச்சேன். இப்போ எங்கள் நேரில் வந்து வெட்டுறதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் குஷியாகிடுச்சு. அதனால் நான் மட்டும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அந்த லாஸ்ட்லேருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க, எங்கள் வாப்பா அங்கே அங்கே என்ன பண்ணிக்கிற அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிராச்சி இருக்க வச்சு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பையனை பாருங்களேன், இவ்வளோ அழகாக அவன் மட்டும் தான் வேலையினாவோ அதுதான் பார்த்துக்கலாம். அவன் மட்டும் அது ஒன்று இது ஒன்று கட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே லோடு இருக்கிறதுல போகலாம். இங்கே பாருங்கள், அங்கேருந்து கட்டி வைக்கிற கரும்பெல்லாம் இப்படி வந்து ஒரு லாரில் இப்படி ஏற்றுறது ஒரு நாடியும் அது என்ன ட்ரக்கும் நீங்கள் ஓடுங்க, அது எனக்கு தெரியாது கலாய்க்காதீங்க. அதில் வந்துட்டு இப்படி அவங்க மாற்றி மாற்றி அப்படியே கரும்பு கொடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஆள் ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் எப்படி வைக்கிறது, நடுவில் ஒரு ஆள் நின்று கத்தி வச்சுன்னு வெட்டுவார். ஆனால் அது அப்படியே நின்றுக்கூடாது இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஆள் நடுவில் அந்தாங்க நடுவில் இருக்கிறாரு. கத்தி வச்சு வெட்டுவார் அவர் நடுவில் உட்காந்துக்கிட்டு நல்லா துண்டு துண்டாக வச்சு கொஞ்சம் அடியில் புதக்குழி மாதிரி இறந்துருக்கு. பாருங்க அந்தாண்டு தெரியுதா இருப்பாருங்க, அவரும் கரும்பு தீவி போடணுங்கிறாரு. இங்கே வந்து நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அவங்களே பண்ணிக்கிறது. ஐயோ அது மாதிரி நின்று அப்படியே கரும்பு கரும்பு ஆகிட்டு பாருங்கள், எல்லாமே பண்டெடுத்துக்கிட்டு வந்தாங்க. சரி அது இதெல்லாம் எனக்கு இந்த ப்ராசஸில் இப்போ தான் நான் பார்க்குறேன், நிஜமாக தின்னவனே நினச்சிங்க. அதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஊருக்கு போனோன்னா இந்த இதை மிஷின் அதுதான் நினச்சேன். அப்படி தான் அதாவது இப்படி தான் போகணும்னு நினச்சேன். அதால் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறத காமிச்சிட்டேன். ஓகே பூமியில் நம்ம யாருக்கு என்ன, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. I'm going to go to the hospital.